சென்னையில் களைக்கட்டி உள்ள ஃபார்முலா 4 இரவு நேர பந்தயத்தில் சீறி பாய்ந்த கார்கள். இன்று பிரதான பந்தயங்கள் நடைபெறவுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். கார் பந்தய சுற்றுப்பாதையில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி, சீறி கொண்டு சாலையில் வட்டமடித்த கார்களை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல். 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளதால் விலைவாசி அதிகரிக்கும் அபாயம். ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ஏஐ ஆய்வகங்கள் அமைக்க கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, திருவாரூரில் கனமழை. வரும் 6ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் வெள்ளக்காடாக மாறிய ஆந்திர மாநிலம், குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் கயிறு கட்டி கிடக்கும் பொதுமக்கள். நீதிமன்ற மின்னணு பதிவுகளில் முறைகேடு நடந்து உள்ளதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் பரபரப்பு குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை வழக்கு ரத்து செய்யப்பட்டதாக இணையதளத்தில் பதிவேற்றிய பிறகு நீக்கியது ஏன் என்றும் கேள்வி. தமிழ் திரையுலகிலும் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லைகள் உள்ளதாக ராதிகா குற்றச்சாட்டு. நடிகையில் பாலியல் புகார் அளித்தால் துணை நிற்பேன் என்றும் சன் நியூஸுக்கு பிரத்யேக பேட்டி. குன்னூரில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வருவாய்த்துறையை ஆய்வு செய்ய கோரிக்கை. மழைக்காலம் வருவதற்குள் மாற்று வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தல். சென்னை அடுத்த பொத்தேரியில் சுமார் 51 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். 6 பேரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் விசாரணை. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தேதி அக்டோபர் 1 அக்டோபர் 5 மாற்றம். விஷ்ணோய் மக்களின் திருவிழாவை கணக்கில் கொண்டு தேதி மாற்றப்பட்டதாக தேர்தல் ஆணையம் மாற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.